நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தை. ஐயோ அத்தை, அங்க கால் வைக்க கூட இடம் இல்ல. எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி, எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைங்க. சரிங்க. ஏய், என்ன இது? அதான் சொன்னேன்ல, அங்க கூட்டம் அதிகமா இருந்தது. அதுல மாட்டிக்கிட்டதுல எங்கேயாவது பட்டு இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும். சீதாவுக்கு ஏன் அப்படி ஆகல? சீதா வெளியில நின்றுட்டு இருந்தா அத்த, நான் தான் போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்தேன். சரி, எல்லா காய்கறிகளையும் தனித்தனியா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. ஹலோ, யாரு? கீர்த்தி, எப்படிமா இருக்க? அப்படியா, என்னமா சொல்ற? ஐயோ, எத்தனை நாளா? ஐயோ, சரி, நான் விசாரிச்சு சொல்றேன். ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு சுமித்ரா, ஏன் இவ்வளோ டென்ஷன்ல இருக்க? என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி இருக்காள்ல, அவளோட பொண்ணு ரஞ்சிதா, அவளை காணுமா? ரஞ்சிதானா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அத்தை, நம்ம ரவிக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருந்தோமே, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஓஹோ, அவதான். பாவ ராஜேஸ்வரி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணாச்சா, காணும்னு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதட்டத்துல இருக்காளாம். அவ புருஷன் வேற ரொம்ப கவலையா இருக்காராம். சுமித்ரா, நீ ஒன்னும் பயப்படாத, கீர்த்திக்கு போன் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. சரி. கீர்த்தி, நீ என்ன பண்ற? நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அங்க கூட்டிட்டு போய் அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுமா. சரியா, அப்புறம் ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா. வச்சிடுறேன். பிரியா, நீ ஏமா டென்ஷன்ல இருக்க? பாவ ரஞ்சிதா, இப்பவே ரஞ்சிதாவுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். பாத்தியா சித்ரா, அன்னைக்கு ரஞ்சிதா அவ்வளவு பேருக்கு முன்னாடி பிரியாவை எவ்வளவு அவமானப்படுத்தினா, இருந்தாலும் அவளுக்கு இப்படி ஆன உடனே அவ எவ்வளவு வருத்தப்படுறா பாரு. அதுதான் இந்த வீட்டு மருமகளோட லட்சணம். அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? ரஞ்சிதாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணுனா, அந்த அளவுக்கு நாம அவளை ஒண்ணும் பண்ணல. ஐயோ, இருந்தாலும் அவங்க நம்மள பாக்க தானே வந்தாங்க. ஐயோ, அப்படின்னு யார்கிட்டயுமே சொல்லிடாதம்மா, அப்புறம் எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில வந்து விழுந்துரும். அதுக்காக நாமளும் சும்மாவே இருந்துட்டா அதுவே பெரிய பிரச்சனையாடாதா? பேசாம அத்தை கிட்ட சொல்லிடலாம்க்கா, நானே போய் சொல்லிடுறேன். அப்புறம் ஜெயில் வாசனை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஜெயிலா? ஆமா, நாம அங்க போய் அவகிட்ட சண்டை போட்டது, அப்புறம் அவ காணாம போனது, எல்லாத்தையும் விசாரிச்சாங்கன்னா நாம ஜெயில தானே இருக்கணும். ஐயோ, வேற என்னக்கா பண்றது? ரஞ்சிதா கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். எப்ப பார்த்தாலும் கடவுளே கடவுளேன்னு வேண்டிப்பல, இப்ப அவர்கிட்ட போய் வேண்டிக்க, அவராது நம்மள காப்பாத்துறாரான்னு பாக்கலாம்.
சரிக்கா. ஏய், இங்க பாரு, சாமி கும்பிட போறேங்கிறத யார்கிட்டயும் சொல்லிடாத. சரிக்கா. ஏதேதோ நடந்து போச்சு, இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? சாப்பிட்டியம்மா? சாப்பாடா? அம்மா, நான் இங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, என்னது, என்னாச்சே? ரஞ்சிதா கூட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா? அம்மா, இன்னைக்கு நான் அவளை மீட் பண்ணேன். ஆ, நான் எவ்வளவோ சொல்லியும் அவ என் பேச்ச கேட்கவே இல்லை. அப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. ஐயோ, நான் அங்கிருந்து வந்த பின்னாடி அவ காணாம போயிட்டான்னு சுமித்ரா அத்தைக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. காணாம போயிட்டாளா? கடவுளே, பிரியாக்கோட வாழ்க்கைய சரி பண்ண போனதுனால இப்போ ரஞ்சிதாவோட வாழ்க்கைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற, ரஞ்சிதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ பாத்துக்க. அப்படி நீ பாத்துக்கிறதுனால பிரியாக்காவோட வாழ்க்கையும் ரஞ்சிதாவோட வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இப்ப உன் கையில தான் இருக்குப்பா. நீதான் காப்பாத்தணும். நடக்கும். எக்காரணத்தை கொண்டும் சீதா இந்த விஷயத்த யார்கிட்டயே சொல்லாத மாதிரி பாத்துக்க. ஐயோ, இப்ப என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவளை கண்ட்ரோல் பண்றது? நானே எங்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுவேனோனு எனக்கு பயமா இருக்கு. ஏய், எதுக்கு இப்ப பயப்படுற? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வர விடமாட்டேன். நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. நாளை காலையில வந்து அந்த ரஞ்சிதா கிடைக்கிற வரைக்கும் உன்னை எங்கேயாவது நான் கூட்டிட்டு போயிடுறேன். ஐயோ அம்மா, அதுக்கு சித்ரா தேவி ஒத்துக்கணும்ல? அது நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சொன்னது புரிஞ்சதா? அக்கா, என்ன பிரியா? அக்கா, பிரியா, அக்கா. அம்மா, சீதா கதவு தட்டுறா, நான் அப்புறமா பேசுறேன். ஆ, சரி சரி. அக்கா, கதவு திறங்க. ரஞ்சிதாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம வீட்டுக்கு போயிடணும்னு சாமி கிட்ட வேண்டியிருக்க. அவர் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டாருக்கா. தேங்க்யூ சீதா, ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லிடாதன்ன. சரிக்கா. அக்கா, யாரா இருக்கும்? நான் வேணா பாத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், அவங்க ஏதாவது கேட்டு நீ ஏதாவது உளறி, வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்.
போலீஸா? பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? இங்க பாருங்க, நாங்க போகணும்னு நினைக்கல. சீதாதா என்ன ஃபோர்ஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு போனா. எல்லாம் அவ செஞ்ச தப்புதான். அங்க போய் கூட நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏற்கனவே ரெண்டு தடவை வந்தேன், யாரும் இல்லை, அதான் மறுபடியும் வந்தேன். சார், நான் ரொம்ப நல்ல பொண்ணு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. இல்லைனா என் குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போயிடும். ப்ளீஸ், என் அத்தை வரத்துக்கு முன்னாடி போயிடுங்க. நீங்க என்னமா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன், அவங்களை கூப்பிடுங்கம்மா. ஐயோ வேணாம் சார், நாளைக்கு நானே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். ப்ளீஸ், இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் போயிடுங்க சார். பிரியா, யாரங்க? அம்மா வணக்கம்மா. வணக்கம். நீங்களா? ஆமா மேடம், நீங்க பணம் கொடுக்குறீங்க சொன்னீங்கல்ல, அதான் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் மேடம். ஓ, ஒரு நிமிஷம். பிரியா, இவர் இந்த ஏரியா செக்யூரிட்டி, இவரை பார்த்து நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, கபோர்ட்ல பணம் வச்சிருக்கேன், கொண்டு வந்து கொடு. சரிங்க அத்த. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ கொண்டு வந்து கொடுப்பா. தேங்க்ஸ் மேடம். அத்த போய் கொடு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வர மேடம். அவர் செக்யூரிட்டியா? வேற யாரு நினைச்ச? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி அவரை பார்த்தது இல்ல, அதனால யாரும் நினைச்சிட்டேன். நீ பேசுற விதத்தை பார்த்தா எதையும் மறைச்சு வச்சு பேசுற மாதிரியே தோணுது. நானா? உண்மையாவே அந்த மாதிரி எதுவும் இல்லாத, என்ன நம்புங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், உனக்கு இருக்கு. சித்ரா, ரஞ்சிதா கிடைச்சிட்டாளா? எங்க போயிருந்தாளாம்? அவ வண்டி பஞ்சர் ஆயிருக்கு, செல்போன் பேட்டரி லோவ் ஆகி சுவிச் ஆஃப் ஆயிடுச்சான். இப்பதான் அவ வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கா. பா, கொஞ்ச நேரத்துல எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு பாரு. சரி விடு, எந்த பிரச்சனை இல்லாம வந்துட்டா இல்ல, அது போதும். அப்பாடா, பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு. இந்த விஷயத்த முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும். என்ன காணோங்கிறாங்க, அப்புறம் கிடைச்சிட்டாங்கிறாங்க.
என்னது இது? ஐயோ கடவுளே கடவுளே, இவ என்ன குண்ட தூக்கி போட போறாளோ? பிரியா, இன்னும் எந்த ஐடியாவும் கிடைக்கலமா? அத பத்தி தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். காலையில வந்து நான் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்றேன். அம்மா, முதல்ல நான் சொல்றத கேளு. என்ன சொல்லுமா? ரஞ்சிதா கிடைச்சிட்டாளாம். ஐயோ, எப்ப கிடைச்சாளா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சாம். போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதுக்கே அவங்க காணோம் காணோம் சொல்லி போன் பண்ணி சொல்லிருக்காங்க. நல்லவேளை இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதுக்காக நீ சந்தோஷப்படாத பிரியா. நீங்க மீட் பண்ண விஷயத்தை அவர் ரவி கிட்ட சொல்லிட்டா விளைவு வேற மாதிரி இருக்கும். அவளோ இப்படி தான் சொன்னா. நீ வந்து மீட் பண்ண விஷயத்தை உன் புருஷன் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமானு கேட்டா. அப்படி ஏதாவது அவ சொல்லிட்டானா என்னமா பண்றது? இத பாருமா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. நாளைக்கே நான் வந்து உன்கிட்ட பேசுறேன். ஆ, நீ காலையில வந்ததக்கே அந்த சித்ரா தேவி சந்தேகமா பார்த்தா. மறுபடியும் நாளைக்கு காலையில வந்தனா அவ கண்ணு நம்ம மேலயே தான் இருக்கும். என்ன அவள முட்டாள் நினைச்சிட்டியா? நான் காலையிலே வர, நீ சீக்கிரமா எந்திரச்சு வெளியில வா. சீக்கிரமா வா? என்னால அதெல்லாம் முடியாதுமா. அப்போ நீ ஏன் அனுபவி? ஐயோ, வேணா வேணா. நீ சொல்ற மாதிரி நான் காலையிலே எந்திரச்சு வரேன். சரி, உஷார் பிரியா. அப்புறம் உனக்கு பதிலா வேற யாராவது வெளியில வந்துட போறாங்க. இப்போ போய் சீக்கிரமா தூங்கி எந்திரி. சரிமா. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். என்ன காணோம்? என்ன நேரமா எந்திரச்சு வர சொல்லிட்டு இன்னும் வரல? தூங்கிருப்பாங்களோ? இங்கதான் நிறுத்துப்பா, நிறுத்து. ஆட்டோக்கார், கொஞ்சம் தள்ளி வெயிட் பண்ணுங்க, நான் ஏதோ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன இது? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையா? இது எதுக்கு? ரவி உன் பேச்சு கொத்து வரலனா இத சாப்பிட்டுடுவேன்னு பயமுறுத்து. சாப்பிடுற மாத்திரையா? நானா? என்னமா சொல்ற? ஐயோ, அதிகமாயி நான் செத்து போயிட்டேனா? ஐயோ, மக்கு மக்கு. சாவர மாதிரி நடினதான் சொன்னேன், சாவுன்னு சொல்லல. அம்மா, ஏய், இத பாரு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். நீ எதுக்கும் பயப்படாத, இந்த பிளான் நம்மள கண்டிப்பா கைவிடாது. சரியா? நம்பறேன். யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். சரி சரி, வா வா, கதவை பிடிக்கும்.
மறக்காம நான் சொன்ன மாதிரி செய். என்ன சரியா? எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. ஆ கிட்ட ஏதாவது பேசணுமே. ரவி பாத்ரூம் போறீங்களா? இல்ல இந்த டவல் இன்னும் என் மேல கோவம் இருக்கா? ரஞ்சிதா என்னை பத்தி இல்லாத பொல்லாதையும் சொல்லியிருந்தாலும் அவ காணாம போனதை நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவ கிடைச்ச பின்னாடிதான் எனக்கு நிம்மதியாவே இருந்தது. யாரையும் கெடுக்கிற புத்தி எனக்கு இல்லைங்க. ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. போதும், உன்னை பத்தி நீ எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டாலும் உன்னோட யோகியதை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேரவே முடியாது.